ஹலோ எவ்ரிவன் இவர் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். நீங்க போய் வீடியோ பாட்டு வந்துருங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இது நம்ம ஆர்ஐபி சோசியல் மீடியா. நாட்டில், வீட்டில், ஊர்ல, உலகத்துல நடந்திருக்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சின்ன விஷயமா கன்வெர்ட் பண்ணி உங்க கண்ணுக்கும் காதுக்கும் கொண்டு சேர்க்கறதா என்ன வேலை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்காக தான் வந்துட்டு வீடியோவே மேக் பண்றோம். இந்த மாஸ்க் போடுறோம். என்னடா கொரோனா பத்தி விழிப்புணர்வு பண்ண வந்திருக்கானே, ஆனா இவங்களே மாஸ்க் கட்டிட்டானேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எங்க பேஸ் உங்களுக்கு தெரியணும், நாங்க பேசுறதுக்கு தெளிவா உங்களுக்கு கன்வே ஆகணுங்கிறதுக்காக தான் மாஸ்க் கட்டி. சீரியஸ்னஸ் தெரியாம இன்னும் நீங்க ரோட்ல ஏதாவது சுத்திட்டு யாருமே இன்னும் வீட்டுல இருக்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ், எல்லாரும் வீட்லயே இருப்போம். நம்மளை வந்து நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த கொரோனா தான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். வெளியே வந்துட்டு சுற்றிட்டு அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்றதுன்னா, நாளுக்கு நாள் வந்துட்டு கேசஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. 2,14,00,000 பேத்துக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே மட்டுமே கொரோனா. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,72,000 பேத்துக்கும் இன்னும் வந்து பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 பேத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் சீரியஸாக எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொரோனா பரவும், இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இந்த செகண்ட் வேவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கிறத தவிர ஒரு பெரிய ஆயுதம் வந்து கிடையாது. செகண்ட் வேவ்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த கொரோனா மாதிரியே இந்த டைம் வந்துட்டு அதே இயரில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் வேவ்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பரவும் போது நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணுன்றப்போ மாஸ்க் போட்டு வெளில போங்க. வெளில போகிற மாதிரி இருந்தால் மாஸ்க் போட்டு வெளில போங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளில போங்க. காய்கறி வாங்குறது, மளிகை கடைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் வெளில போங்க. அனாவசியமா வெளில சுத்தாதீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. நம்ம கவர்மெண்ட் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம தான் நம்மளை காப்பாற்றணும். அரசாங்கம் வந்துட்டு நம்ம உடல் நலத்து மேலேயோ அது மேலேயோ அக்கறை கொண்டிருக்காது. அவங்க வந்து அரசு பணி செய்யணும், மக்களுக்கான பணி செய்யணுங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளோடு இருப்பாங்க. நம்மளான பாதுகாப்பை வந்து நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்படுது. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணா இருக்கலாம், ஆனால் இப்போ ஆஸ்பத்திரியில் இடம் இல்லாமல் இருக்கு. ஸோ வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, மற்றவங்களையும் காப்பாற்றுங்க, பக்கத்து வீட்டுகளையும் காப்பாற்றுங்க. ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு மாஸ்க்கை போடுங்க, சானிடைசர் பண்ணுங்க. 5 மேற்பட்டவங்க, அந்த மாதிரி இளம் வயசுல இருக்கவங்களெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு வந்தால் என்ன, நமக்கு வந்தால் ஒன்றும் ஆயிராதுன்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு தான் கொடுக்கும். அவங்க அப்பா அம்மாவுக்கு எதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதனால வந்துட்டு எல்லாருமே லெத்தாஜிக்காக இருக்காமல் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. கவர்மெண்ட்டோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருந்தோம் அப்படின்னா இந்த கொரோனா அப்படின்ற வைரஸ் வந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக. ஆனால் வந்து சில பேர் வந்து இன்னும் வந்து நமக்கு என்னடா கொரோனா வரப்போதா, நமக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவோ இந்த ஓ குரூப்புக்கெல்லாம் வந்து வராது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிங்க. ஆனால் முகவாசி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே காப்பாற்றுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தினம் உங்கள் அழகு வீடியோ பார்த்து பழகு மற்றும் நம் ராஜ் கண்ணன் மறக்காம சோஷியல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை.